ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் விஜயநாகராஜன். ஒரே டயர்டாக இருக்குது. நேற்று உங்கள் கமெண்ட்டெல்லாம் வந்து படித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 550 கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு. கடைசியாக நம்ம போட்டோம் இல்லையா ஒரு மதன்கோரி பற்றினா ஒரு வீடியோ, ஸோ அதுக்கு வந்து 550 கமெண்ட் இருந்துச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200-250 கமெண்ட் வந்து பாதி கமெண்ட் வந்துட்டு நெகட்டிவாக தான் இருந்துச்சு. சில கெட்ட வார்த்தைகள் கூட வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து என்கிட்ட இன்ஸ்டாவில் வந்து பேசினாங்க. பேசிட்டு இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து ஆஃப் பண்ணி வைங்க ப்ரோ, நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியலை, ஸோ நெகட்டிவாகவே கமெண்ட் வந்துட்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன் பரவாயில்ல, பேசுகிற வரைக்கும் அவங்க பேசிட்டு போட்டும், நாளைக்கு கமெண்ட் செக்ஷன் வீடியோவில் வந்து அவங்கள வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள சொல்லிட்டு இருந்தேன். பிகாஸ் வந்து என்னோடய 2 வருஷம் யூடியூப் கேரியரில் இப்படி ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நெகட்டிவாக வருது, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு வந்திருக்கு. பட் இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்காம வந்து யாரும் இந்த அளவுக்கு பேசினது கிடையாது. பிகாஸ் நான் ஒரு வீடியோ எடுத்தேன் அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருந்தாலுமே அதை முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக சொல்றதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வராது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அவங்களுமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து யூடியூப்ல வந்து பெரியாள் வந்து மதன்கௌரி தான், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 46 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காரு, அவருக்கு வந்து அவார்டு ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க, வளர்ந்து வர எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் கொடுங்க, அதுவும் அவர் கையால் கொடுங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தேன். அவார்ட்னா என்ன, வளர்ந்து வரவங்களுக்கு கொடுக்கறது தான் அவார்ட், அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கான அவார்ட். வருஷம் வருஷம் வளர்ந்தவங்களுக்கே கொடுத்துற விட்டுட்டு மற்றவங்களுக்கும் வளர்ந்து வரவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் அந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். இதை கூட புரிஞ்சுக்க தெரியாமல் கண்டபடி கமெண்ட்டில் கரடி மாதிரி வந்து கத்திட்டு இருந்திருக்கீங்க. நானும் படித்தேன், பார்த்தேன், எல்லா கமெண்ட்டையும் பார்த்தேன், எல்லா கமெண்ட்டுமே வந்து உட்காந்து படிச்சுட்டே தான் இருந்தேன். இதை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வருத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கெட்ட வார்த்தைகள் கமெண்ட், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து யூடியூப்ல வரக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் கௌரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அவரை இன்ஸ்பயர் பண்ணி வந்தவன் தான் நானே வந்து அவரை திட்டுவேனா இல்லை அசிங்கப்படுத்துவனா இல்லை அவருக்கு அவார்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேனா. நேற்று வீடியோ வந்து எத்தனை பேர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க, எத்தனை பேர் டைட்டில் பார்த்துட்டு ஓடிட்டீங்க, நிறைய பேர் வந்து டைட்டில் பார்த்துட்டு தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தாட். ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வர அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையாவது நான் யூஸ் பண்ணியிருந்தேனா, மதன் கௌரியை திட்டியிருந்தேனா, அசிங்கப்படுத்தியிருந்தனா, அவருக்கு அவார்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனா, இந்த நாளில் ஏதாவது ஒன்று நான் பண்ணியிருந்தேனா, எதுவுமே பண்ணல. அப்படியே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதே மாதிரி ஒருத்தரை பற்றி நம்ம கமெண்ட்டில் திட்டுறதுக்கு முன்னாடி அவங்க யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணிக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திட்டணும். அந்த ஒரு மேனஸும் இல்லை. முன்னாடி எத்தனையோ சோஷியல் இஷ்யூ வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், மதன்கோரி பற்றி கூட போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் ஏன் மதன்கோரி ஹேட்டர்ஸ்க்கு கூட நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எத்தனை பேர் இதில் வந்து அதை பார்த்துருக்கீங்க, ஒருத்தன் ஒரு விஷயம் சொல்ல வரான்னா அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத வந்து காது கொடுத்து கேட்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசணும். இந்த வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மதன்கோரி பற்றி நான் ஒரு வார்த்தை கூட வந்து தப்பாக பேச போகிறது கிடையாது. அந்த வீடியோலையும் நான் பேசலை, பட் இருந்தாலும் இந்த வீடியோலையும் வந்து மறுபடியும் கதருவாங்க, வேணா நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் பாருங்களேன். அண்ட் இதில் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து நான் படிக்க முடிஞ்சுது. நான் வந்து எம்ஜி ஃபேன் தான் ப்ரோ, பட் நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சிக்காத ஒரு சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் மெயின் அந்த வீடியோ. அண்ட் அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு ஜிமெயில் ஐடி இருக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த சேனலில் வேணாலும் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், நம்மளை யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வரவனை வந்து நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறீங்களே, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வெயிட் இன்னும் நிறைய இருக்குது, ஒவ்வொரு கமெண்ட்டாக வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹைலைட்டட் கமெண்ட், மேலே இருந்துச்சு. பரணி அப்படின்ற ஒரு பண்ணியிருக்காரு, இஃப் யூ வாண்ட் அவார்ட் யூ ஷுட் க்ரோ அப், டோன்ட் க்ரை ஹியர், இஃப் யூ வின்னிங் இட் மீன்ஸ் ஹீ டிசர்வ்ட் இட், நீ அவார்டு வாங்கினா நீ வந்து வளர்ந்து வாங்கு, இங்கே வந்து அழுகாத, அவர் வந்து அந்த அவார்டு வந்து டிசர்வ் பண்ணியிருக்காரு, அவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போன வீடியோவில் நான் என்ன சொன்னேன், மதன் கௌரி வந்து அந்த அவார்டு வாங்குறதுக்கு தகுதியானவர் தான், ஸோ இப்போ இது ஏன் மிஸ்டேக்கா, உங்கள் மிஸ்டேக்கா இதில் தப்பு தப்பா என்னமோ அசிங்கமா இங்கிலீஷ் வேற சொல்லுது. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை வியூஸ் டிஸ்லைக் திஸ் வீடியோ, வியூவர்ஸ் ஏன் அதை வந்து டிஸ்லைக் பண்ணிக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சில ஒரு 3 காரணம் சொல்லலாம்னுங்களேன். ஒன்று வந்து அறியாமை தெரியாமை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2வது வந்து டைட்டில் மட்டும் பார்த்துட்டு திட்டிட்டு போயிருப்பாங்க. 3வது வேணுக்குன்னே திட்டுறது தான், யாராவது ஒருத்தர் கிடச்சாங்கன்னா வச்சு செய்யணுமே இல்லையா, ஸோ அதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு?
அதுக்கு கீழே வந்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து மதன்கோரி குட் யூடியூபர் தான், அவருக்கு அந்த அவார்டு வந்து டிசர்வ்டு தான். பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு சில கிரைட்டீரியாஸ் அவங்க பேலன்ஸ் பண்ணாங்கன்னா ஷோ வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி கமெண்ட் தான் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த வீடியோ போட்டேன். இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் வரும், இவ்வளோ ஸ்பீடாக வியூஸ் போகும்னு கூட நான் வந்து எதிர்பார்க்கல. டக்கு டக்கு வந்து வியூஸ் போயிட்டு இருந்துச்சு, எனக்கு அதே ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான கமெண்ட் சொல்லுவாங்க, அதாவது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தப்பாக இருந்தாலும் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும்ல. நான் போன வீடியோவில் அதான் சொல்லியிருந்தேன், எப்பயுமே வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இதைத்தான் வந்து நிறைய பேர் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோகன் அப்படின்றவர் பண்ணிருக்காரு, உசேன் போல்ட் தொடர்ந்து 8 வருஷமாக வின் பண்ணாரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எபிலிட்டி. அந்த மாதிரி தான் ப்ரோ, யார் போடுற வீடியோ பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க தான் அந்த அவார்டுக்கு டிசர்வாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான் ப்ரோ, நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் 45 லட்சம் பேர் வச்சிருக்க சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட வந்து காம்படேட் பண்ணி ஜெயிக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தானே. ஸோ அதை தான் சொல்ல வரேன். அவருக்கு ஒரு 40 லட்சம் 45 லட்சம் இருக்கிற யாரையாவது வந்து காம்படேட் பண்ணாங்கன்னா அது ஒரு நியாயம். பட் இவங்களெல்லாம் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் கூட அவங்க காம்படேட் பண்ணும்போது அது கஷ்டமான விஷயம் தான். எம்ஜி டிசர்வ்டு அவார்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு பொசிஷன் வந்து போயிட்டார், அவருக்கு இனி அவார்டு கொடுத்தாதான் ஒரு பெரிய ஆள் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து இப்போயுமே யூடியூப்ல நம்பர் 1 யூடியூபராக தான் இருந்துட்டு வராரு. பட் கீழே இருக்கவங்களே நம்ம யோசிக்கணும்ல, எல்லாத்தையும் வளர்த்து விடணும்ல, அதுதான் சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. எமோஷனல் ஐட்டம்ல இனி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா Y22 என்ன ஒரு பேர் அதில் போட்டிருக்காங்க, நான் எல்லாரோட வீடியோஸ் பார்ப்பேன் பட் உங்கள் லாஜிக் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு, பச்சையாக தெரியுது காண்டுன்னு. யார்கிட்ட அவார்டு யாருக்கு அவார்டு வேணுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கணும், இப்படி உங்களை போல புலம்புறனால அவங்களுக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல, உங்கள் ஓன் ஹார்ட் ஒர்க்கால் அச்சீவ் பண்ணுங்கள், மற்றவங்களை குறை சொல்லி பேசினா முன்னேற முடியாது, க்ரோ அப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு 300 வீடியோ பக்கம் போட்டிருக்கேன், அதில் வந்து ஒரு 50 வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன், 50 வீடியோ வந்து ப்ரைவேட் மாற்றிட்டேன். எல்லாமே முக்கால்வாசி நான் போட்ட 200 வீடியோவில் ஒரு 170 வீடியோஸ் வந்து என்னோட ஓன் கண்டென்ட்டாக தான் இருந்திருக்கும். இங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணாத இவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் உனக்கு பொறாமடா வயிற்றுச்சல்றான்லாம் சொல்கிறாங்க. நான் பொறாமல் படுறேன் வயிற்றுச்சல் படுறவனா இருந்திருந்தால் நான் ஏன் வந்து சின்ன சின்ன கிரியேட்டர்ஸையும் வளர்த்து விடுங்க, மற்ற கிரியேட்டர்ஸ் கவர்டு கொடுங்கன்னு நான் ஏன் சொல்லணும்? என்ன வந்து ஜெனியூனா ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் எப்படிப்பட்ட கேரக்டர், நான் வந்து என்ன மாதிரி பேசுவேன் அப்படிங்கறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்குலாம் ப்ரூவ் பண்ணனும் அவசியமே கிடையாது. நெகட்டிவிட்டிஸ் எல்லாரும் சுத்தி இருக்கும் இல்லையா, சிம்பிள் இக்னோர் பண்ணுங்க. ஜெய ரத்னம் கஜானன் யாரோத்த போட்டிருக்காங்க, கைஸ் ஐ எம் ஆல்சோ எம்ஜி ஃபேன் பட் திஸ் கைஸ் கான்செப்ட் இஸ் கரெக்ட், திங்க் அபவுட் இட், ஹீ இஸ் ஸ்பீக்கிங் கரெக்ட். ஸோ இதை தான் நானும் சொல்ல வந்தேன், உங்கள் ஒருத்தருக்காவது புரிஞ்சுதே ப்ரோ, அதே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து கார்த்திகாங்கிறவங்க அவங்களும் போட்டிருக்காங்க, இவர் அப்சல்யூட்லி ரைட் ப்ரோ, ஒரே கேட்டகரியில் ஏற்கனவே அவார்ட் வின் பண்ணவங்களுக்கு அவார்ட் கொடுக்காம புதுசாக வரவங்களுக்கும் கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். இதை தான் நானும் சொன்னேன், புதுசாக வரவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய கிரியேட்டர்ஸ் உருவாவாங்க, நான் அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னு சொன்னேன். இது தப்பா நினைக்கிறேன் அடுத்த கமெண்ட் வந்து சாண்டி ஒய்டி தமிழ்னு சொல்லிட்டு ஒருத்தர், எம்ஜி இஸ் சோ பாப்புலர் ஸோ ஷார்ட் அப் வியூஸ்க்காக தானே, இல்லை வீடியோ வந்து சும்மா யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு போட ஓட விட்டுட்டு உட்காந்து மிச்சர் சாப்பிட போகிறேன். என்னங்க கேள்வி இது, வியூஸ்க்காக தான் எல்லா வீடியோஸையும் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. யாராவது வந்து சும்மா வெறுமனே ஒரு வீடியோ எடுத்து தூக்கி யூடியூப்ல போட்டு வியூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்களா? எல்லாரும் வியூஸ்க்காக தான் பண்ணுறாங்க, என்ன கேனத்தனமான கேள்வி இது. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, நியாயமா பேசணுமா இல்லையா? அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து பாலு குமரன் சொல்லிட்டு ஒருத்தர், எடுத்தோடனே ஒரு பீப்பு அப்புறம் ஸ்பேஸு உனக்கு, அப்புறம் ஏண்டா ஸ்பேஸு, எரிது ஸ்பேஸு, மதன் ஸ்பேஸு, கௌரி ஸ்பேஸு, நல்லா ஸ்பேஸு வீடியோ பண்ணுறாங்க, அதனால் அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க, நீ பேசுறதுலையே தெரியுது உனக்கு அவார்டு கிடைக்கலன்னு, செம்ம காண்டுல இருக்க, அவார்டு கிடைக்கலன்னு காண்டோ இல்லையோ, உன் கமெண்ட்டை பார்த்தா சத்தியமாக காண்டாவது. அடுத்த கமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு, ரைடர் வி டபிள்யூஜின்னு ஒருத்தர், இனிமேல் எலெக்ஷனில் புதுசாக யாரையாவது நிறுத்தணும், டிஎம்கே ஏடிஎம்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுட்டு அவருக்கே அவர் ரிப்ளையும் பண்ணியிருக்காரு, சும்மா சொன்னேன் கோவப்படாத முக்கியமாக அழுக, ஐயோ கடவுளே. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தார் ஸ்ரீனிவாஸ்ன்னு சொல்லிட்டு, தார் ஸ்ரீனிவாஸ் அவர் பேர், இவனுக்கு வீடியோ வியூஸ் வேணும் போல், அதுதான் இந்த வீடியோ போடுறான், இவனோட மோஸ்ட் வீடியோ வியூஸ் வந்து பாருங்கள், அதுவே எம்ஜி வீடியோனால தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. சரி ஓகே, இது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்களே நான் போட்ட வீடியோவில் ஃபஸ்ட்டு மோஸ்ட் பாப்புலர் பார்த்திங்கன்னா வந்து இன்கம் வீடியோ தான் வந்து இருக்கும், அதில் இன்கம் ப்ரூஃப் பற்றி பேசியிருப்பேன். அதில் மதங்கோரி மட்டும் இல்லை,
தமிழ் டாக்கி ஸ்மாரன் இருக்காரு, மைக் செட் ஸ்ரீராம் இருக்காரு, மூணு பேர் தான் இருக்காங்க. மூணு பேருமே பெரிய யூடியூபர் தான். அதே மதன்கோரி மட்டும் சொல்கிறீங்க, மதன் கோரியும் ஒரு காரணம்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுப்பேன். மதன்கோரி மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது இல்லையா. மைக் செட் ஸ்ரீராமுக்கும் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, அவருக்கு நெகட்டிவ் சிட்டியில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ் டாக்கிஸ்க்கு. ஸோ அவரும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் மைஸ் ஃபஸ்ட்டு பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் தான் 6 lakh வியூ போயிருக்கு. சோஷியல் இஷ்யூஸ் எத்தனையோ போட்டிருக்கேன், அதுக்கு தான் நல்லா வியூஸ் வந்து போயிருக்கு. எத்தனையோ வீடியோஸ் வந்து க்ரௌட் ஃபண்டிங்லாம் கூட நான் நம்ம சேனல் மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்தத விட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்ததாக அதிகம், அவங்க மூலமாக பண்ணியிருக்கேன், அதுவும் தான் நல்லா வியூஸ் போயிருக்கு. ஏன் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஒன்றா இந்த ஒரு காரணத்தை சொல்லிடுறது, வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் பண்ணுறீங்கன்னு. இது நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு வந்து அவர் அசிங்கப்படுத்தணுன்ற என்னவா சுத்தமாக கிடையாது. எந்த சேனலுமே அவருன்னு இல்லை, எந்த சேனலுமே நம்ம வந்து அசிங்கப்படுத்தி தான் வளரணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு ரிட்டர்ன் வரும். அதை வந்து நான் அதைத்தான் நான் வந்து மெயினாக நம்புவேன். ஸோ அந்த விதத்தில் நான் பாசிட்டிவிட்டி தான் அதிகமாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ அது வரும்னு எதிர்பார்க்கவும் செய்கிறேன். பட் இதெல்லாம் வந்து ஒரு போகிற வழியில் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள். நம்ம லைஃப்பில் எவ்வளோ தூரத்துக்கு போவோம் அதில் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தான் எடுத்துப்பேன். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 பேருக்கு வந்து மேலே இப்போ வியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. 30,000 பேரில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 300 comment நம்ம எடுத்துக்கோமே, அது வந்து இந்த வீடியோ வியூஸோட கவுண்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது லைக்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி இருக்குது. 1400 likes நம்ம இருக்குது நினைக்கிறேன், 800 dislikes வந்து இருந்துச்சு. அதுவே கமெண்ட்டை வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, நான் நெகட்டிவிட்டியான கமெண்ட்டை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 0.3% தான். இந்த 0.3%க்காகலாம் வந்து கவலைப்பட மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி அந்த சீனே கிடையாதுங்க. எங்கே போகிறீங்க? ரெண்டாவது, எந்த யூடியூபருமே, நான் இல்லை எந்த யூடியூபருமே ஒருத்தர் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க, நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக யூடியூபை குவிட் பண்ணிக்கலாம், யாரும் போக மாட்டாங்க. ஐயோ பயமாக இருக்கேன்னு நினச்சிட்டு விட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், நம்ம தலை அஜித் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் மேலே நீங்கள் விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. இவ்வளோதான், சிம்பிள். அடுத்து வேறு வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை, ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.